உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன்கள் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் பார்க்க நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் நம்முடைய முக்கியமான பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி பெல் பட்டனை அழுத்தி கொள்ளுங்கள் அன்பு உலகெங்கும் வாழக்கூடிய நண்பு பக்த கொடிகளை எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வாராகி தேவிக்கு வாராகி ஆசிரமம் வாராகி ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம் ஸோ கோவில் கட்டுவதற்காக இடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் தேடக்கூடிய இடம் தானமாக உங்களிடம் இருக்குமேயானால் சமயம் எனக்கு இந்த இடம் இருக்குது நீங்கள் அதனாலமாக கோவில் கட்டிக்கோங்க அப்படின்னு அந்த சிந்தனை உருவாகுமேயானால் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் ராசி பலனை பார்ப்போமாக அன்பாக இருந்த மேஷராசி என்பர்களே மேஷராசி என்பர்களே இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று இருக்கிறார் இது மேஷராசிக்கு கொஞ்சம் ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் அதே சமயத்தில் சக்சஸ் பண்ணுறக்கூடிய ஒரு மாதமாகவும் அமைகிறது ராசிநாதன் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று அந்த உச்சஸ்தான அதிபதியோடு யார் வீடு கொடுக்குறாங்களோ ஹவுஸ் ஓனரோ அந்த ஹவுஸ் ஓனரோடு சேர்ந்து இருக்கிறார் பொதுவாக செவ்வாய் சனி இந்த இரண்டு கிரகங்களும் பகை கிரகங்கள் ஒரு குணத்தோடு இன்னொரு கிரகம் ஒத்துப்போகாது ஆனாலும் இங்கே பார்த்தீங்கனாக்கா அந்த சனி பகவான் தான் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவானுக்கு உச்சம் பெறுவதற்கு வீடு கொடுக்கிறார் அப்போது செவ்வாய் சனியை சேர்ந்து இந்த மாதம் முழுவதும் மார்ச் மாதம் முழுவதும் மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான பலன்கள் பணங்காசு வருவதற்கான இன்கம் வருவதற்கான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது மேஷ ராசி அன்பர்களே பல புதிய விஷயங்களை நீங்கள் செய்து முடிப்பீர்கள் பலவிதமான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக மேஷராசிக்கு இருக்கும்னு சொல்ல முடியும் அதே சமயத்தில் படு வேகமாக செயல்படுவீர்கள் மற்றவர்களால் செய்ய முடியாத ஒரு சில விஷயங்களை கூட சாத்தியமற்ற ஒரு விஷயங்களை கூட நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு மேஷராசி அன்பர்களே சரி உங்களுடைய பைந்த பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்கு பதினொன்று மற்றும் பன்னெண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா மேபி குழந்த பிறக்கும் இந்த மாதத்தில் ஏதாவது குழந்த பிறக்குது அப்படின்னு சொன்னாக்கா லக்னம் அல்லது சந்திரன் வெளியில் வந்தால் தான் உண்டு மற்ற ஏழு கிரகங்களும் ராகுகேது என்ற அந்த பாம்புக்கு பிடியில் ராகுகேதுக்குள்ளே தான் எல்லா கிரகமும் அமைந்திருக்கிறது அப்போ ராகுகேதுக்குள்ளே அடைப்பட்டிருக்கின்ற மற்ற ஏழு கிரகங்களும் சாதகமான சூழ்நிலையில் மேஷராசிக்கு நன்மை செய்யக்கூடிய வகையிலே அமைகின்றன இது கூடுதல் சிறப்பாகும் சரி பிஸ்னஸ் எப்படி இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் சார்ந்தவர்கள் அரசியல் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசாங்க அதிகாரிகள் அரசாங்கம் மற்றும் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் பேர் புகழ் உடையவர்கள் இராணுவ அதிகாரிகள் அல்லது இராணுவத்துறை காவல்துறை போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த இது சார்ந்த தொழில்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அல்லது நன்மை தரக்கூடிய வியாபாரமாக தொழிலாக அமைகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் மேஷராசி என்பர்களே இந்த மாதம் வெற்றி பெறக்கூடிய மாதமாக அமைகிறது நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது மேஷராசி அன்பர்களே நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு விதமான மனக்குழப்பத்தில் இந்த முடிவை எடுக்கலாமா வேணாமா இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக காத்திருக்கக்கூடிய நல்ல நேரத்துக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல நேரம் அதிலும் குறிப்பாக உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு அற்புதமான காலத்தில் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது மேஷராசி என்பர்களே வருமானத்தை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும் வருமானம் ரொட்டேஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னாக்கா அவங்களுடைய லோன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இவை வெகுவாக குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு நல்ல ஒரு இன்வெஸ்டர் கிடைக்கலாம் குறிப்பாக உங்களுக்கு ஒரு புதிய பாதை அதுதான் உருவாக போகிறது மேஷ ராசி என்பர்களே ஸோ எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் காத்திருக்கக்கூடிய முடிவெடுக்க முடியாமல் காத்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே சரியான முடிவை எடுக்க எடுக்கின்ற வகையில் உங்களுக்கு ஒரு அற்புதமான குரு வழிகாட்ட இருக்கின்றார் உங்களுக்கான குரு உங்களை தேடி வருவார் ஸோ சரியான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதற்கான கால நேரங்கள் நெருங்கி வருகிறது அப்போது அடுத்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் காத்திருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு நல்ல நேரம் பிறக்கின்றது அதை இந்த மாசத்திலிருந்து பிறக்கின்றது மேஷராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும் நீண்ட நெடும் காலமாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி என்பர்கள் குறிப்பாக வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே சமயத்தில் பணியிடை மாற்றங்கள் டிரான்ஸ்ஃபர்ஸ் நிறைய கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு நிறைய மேஷ ராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலே ஸ்ட்ராங் பொசிஷனில் உங்களுடைய ராசிநாதன் இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக உண்டு இன்க்ரிமெண்ட்ஸோ ட்ரான்ஸ்ஃபர்ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அந்த நன்மைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ கடன் சுமைகள் குறையும்னு சொல்லியிருக்கேன் அது சார்ந்த வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் ஒரு போலீஸ் கேஸோ அல்லது வந்து கோர்ட் கேஸ் அல்லது ஃபேமிலி சம்மந்தப்பட்ட வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குமேயானால் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குமேயானால் அதெல்லாம் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் நல்ல முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ஃபேவரபிளான ஆன்சர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் வருவதற்கான சான்சஸ் உண்டு நீண்ட நெடும் காலமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் சொத்து சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்டது பணங்காசு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டது கொடுத்த பணம் திரும்பாமல் இருப்பது போன்ற கடன் திரும்பாமல் இருப்பது கடன் அடைக்க முடியாமல் இருக்கிறது ஸோ அந்த மாதிரி நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது மேஷராசி அன்பர்களே அதே போல் தான் சார் ரியல் எஸ்டேட் ஆகட்டும் பில்டர்ஸ் மற்றும் அந்த கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பானதாகவே இருக்கும் ரியல் எஸ்டேட்லாம் ஒரு நல்ல குரோத் இருக்கும் சேல்ஸில் நல்ல குரோத் இருக்கும் அதே போல் வியாபார அபிவிருத்திகள் அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரையில் நல்ல ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் இந்த மாதம் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து அதிகமானதாகவே இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் பில்டர்ஸை பொறுத்தவரையில் அவங்களுக்கு மணி தான் ப்ராப்ளம் ஃபண்டு டிமாண்டு தான் ஒரு ப்ராப்ளமாக இருந்துருக்கு ஸோ அந்த ஃபண்டு டிமாண்ட் நிச்சயமாக குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கான இன்வெஸ்டர் வந்து சேருவார்கள் ராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா திருமண யோகம் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக வயோதிக திருமணங்கள் ஏன்னா சனிங்கன்னு சொல்லும்போது உங்களோட ராசிநாதன் சனி பகவானோடு இணைந்திருக்கிறார் விதி என்று சொல்லக்கூடியவர் கர்மகாரர்கள் என்று சொல்லக்கூடியவர் சனி பகவானை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அந்த விதி அல்லது கர்மா இதன் பிரகாரம் நடக்க வேண்டிய திருமணங்கள் தள்ளி போன திருமணங்கள் தடைப்பட்ட திருமணங்கள் மறுமணம் ஸோ இந்த மாதிரியான திருமணங்கள்லாம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு லேட் மேரேஜ் அதெல்லாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமானதாக உண்டு விருப்பமான திருமணங்கள் காதல் திருமணங்கள் ஸோ இதுவையெல்லாம் கூட சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமானதாகவே உள்ளது ராசி அன்பர்களே அதே போல் தான் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் ட்ரீட்மெண்ட் ஒரு நல்ல சொல்யூஷனாக நிச்சயமாக இருக்கும் அது ஒரு சிறந்த பரிகாரமாகவே இருக்கும் ஸோ உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் ஹெல்த் வைஸ் என்ன இஷ்யூஸ் இருக்கோ ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயமாக அமைகிறது ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து குறை அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி செக்டர் ஸோ ஃபேமிலி செக்டரை பொறுத்தவரை நிச்சயமாக மேஷராசி என்பவர்களே அதிக அதிக கவனம் தேவை மங்களகாரகன் விதியின் பிடியிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார் அதனால் கணவன் மனைவி ஒற்றுமை உறவு முறைகளில் சேர்ந்து வாழக்கூடியவர்கள் சேர்ந்து பழகக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது கண்டிப்பாக ஃபேமிலி செக்டர்னு எடுத்துகிட்டிங்கனாக்கா அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டும் அப்பொழுதுதான் அந்த உறவுகளில் ஏற்படக்கூடிய பிரிவுகளை உங்களால் தடுக்க முடியும் மேஷராசி அன்பர்களே பொதுவாக மேஷராசி அன்பர்களை சொ பொறுத்த வரையில் வருமானம் சிறப்பானதாகவே இருக்கும் தொழில்துறை சிறப்பானதாகவே இருக்கும் பேர்புகள் கைகூடும் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் குடும்ப அந்த உறவு தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளது குடும்பமும் சாதகமாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல பாராகி ஆலயம் சீக்கிரம் கட்ட வேண்டும் அதுக்கு உங்களால் முடிஞ்ச முயற்சிகளை செய்யுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள் எல்லா விதமான மங்கள விசேஷங்கள் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் மற்றும் திருமண வைபவங்கள் நிச்சயதார்த்தம் கணபதி ஹோமம் சண்டி ஹோமம் எல்லாவிதமான பரிகார ஹோமங்கள் ருத்ரஹோமங்கள் ஆயுஷ் ஹோமம் மிருத்யஞ்சய ஹோமம் சுதர்சன ஹோமம் எல்லாம் சிறப்பான முறையில் கைராசியான முறைகள் செய்து தரப்படும் கம்பெனி பூஜைகள் கம்பெனிக்கான சாந்தி பூஜைகள் அதே போல் பரிகாரங்கள் வாஸ்து தோஷங்கள் வாஸ்து நிவர்த்தி இப்படி எல்லா விதமான பரிகார ஹோமங்களும் சிறப்பான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு தேவையெனில் கீழே தெரியக்கூடிய நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமிகள் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி